கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரிஸ் நகரை சேர்ந்தவர் தான் இலக்கியா இலக்கியா யாரு அப்படி சொல்லி பார்த்தோன்னு சொன்னோம்னா லைட் மியூசிக் பண்ணக்கூடிய அந்த குரூப்புக்கெல்லாம் மேக்கப் போடக்கூடிய பெண்ணா வந்து இருந்திருக்காங்க ஸோ இலக்கியா ஒவ்வொரு ஊராக போய்கிட்டு இருக்கும்போது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி அந்த பகுதிக்கும் போயிருக்காங்க அங்கே லைட் மியூசிக் போடுறவங்களுக்குலாம் மேக்கப் பண்ணுற பொண்ணா இருந்துட்டு இருக்காங்க அப்போ இலக்கியாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த ஊரை சேர்ந்த பாலமுருகன் அப்படிங்கிறவரு இலக்கியா கிட்ட ப்ரபோஸ் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஓகே லவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி திருமணமும் செய்து கொண்டாங்க இவங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் போய்கிட்டு இருந்திருக்கு இவங்களுக்கு வந்து தக்ஷனா அப்படிங்கிற ஏழு மாதத்துல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இந்த நிலையில தான் கணவன் மனைவி கிடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு இந்த தகராறு ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பாலமுருகனுக்கு இலக்கியா மேலே சந்தேகம் இலக்கியாவுக்கு பாலமுருகன் மேல சந்தேகம் இதனால குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிஞ்சு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கவுங்க பிரிஞ்சிருந்த இடத்துல அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க இலக்கியா வந்து பாலமுருகன் மேலையும் பாலமுருகன் வந்து இலக்கியா மேலேயும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க போலீசாரும் விசாரிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி சண்டை வரதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க இதனால் இலக்கியா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நான் இனிமேல் எந்த ஒரு சண்டையும் போட மாட்டேன் நம்ம குழந்தையோட நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலமுருகனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ வீட்டுக்கு போன இடத்துல இலக்கியா அன்னைக்கு நைட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ பாலமுருகன் வந்து யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே மறுபடியும் நீ சந்தேகத்தை ஆரம்பிச்சிட்டியா நான் யார்கிட்ட வேணா பேசுவேன் நீ எதுக்கு அதை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா மறுபடியும் ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் ஆரம்பிச்சிருக்கு இந்த வாக்குவாதம் முற்றின நிலைமையில இலக்கியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்த கத்தியை எடுத்து பாலமுருகனுடைய நெஞ்சிலி பகுதியிலே இருக்காங்க இதனால வழியால் துடித்து பாலமுருகன் அந்த இடத்துல கீழே விழுக்கு வரும்போது பாலமுருகனுடைய அம்மா ஓடி வந்து இலக்கியாவை தடுத்துருக்காங்க ஆனால் இலக்கியா இல்ல பாலமுருகனுடைய அம்மாவுடைய கையில் கடிச்சு வச்சு அவங்களையும் தள்ளி விட்டுட்டு இனி ஒன் நான் கொலை செய்யாமல் மாட்டேன் நீ என்னை இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தியிருக்காங்க பாலமுருகனையும் அவங்க அம்மாவையும் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் உடனே அனுமதிச்சிருக்காங்க அங்கே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில இலக்கியாவை போலீஸார் கைது செய்து சிறையிலையும் அடைச்சிருக்காங்க ஏழு மாத குழந்தை இருக்கு இந்த தான் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இவங்களுக்கு கூட அதிகமாக இருந்திருக்கு ஸோ இப்போ கணவன் மருத்துவமனையில் இருக்கிறாங்க மனைவி சிறையில் இருக்கிறாங்க இந்த ஏழு மாத குழந்தை என்ன பாவம் செய்தது சோ கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்னா அந்த சந்தேகத்தை தகர்த்தெறிய ஒரு முடிவு செய்யணும் அப்படி இல்லைன்னா முறைப்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடணும் இப்படி சேர்ந்து இருந்து குழந்தைகளுக்கு பாதகமான ஒரு வாழ்க்கையை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம்பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க புரிஞ்சு வாழ பாருங்கள் எதுக்கெடுத்தாலும் டிவோர்ஸு அதுக்கப்புறம் கொலை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் கருத்துக்களும் தெரிவிச்சிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ குடும்பங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிறதுக்கு கணவன் மனைவி என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க